ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்மஸ் தண்ணி நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நல்லது பண்ணுதுன்னு நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கிறிஸ்மஸ் எப்படி ஊற வைக்கணும் எப்படி சரியான பதத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்க லிவர் அதாவது கல்லீரல்ல இருக்கிற நச்சு கழிவுகளை கம்ப்ளீட்டா வெளியில அனுப்புது அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல கிறிஸ்துமஸ் தண்ணியை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்காக இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் கிறிஸ்துமஸ் தண்ணி நம்ம உடலை சுறுசுறுப்பா ஆக்டிவேட்டா வச்சிருக்குது இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற நச்சு கழிவுகளை உடலை விட்டு வெளியில அனுப்புது நீங்க இந்த கிறிஸ்துமஸ் தண்ணியை தொடர்ந்து நாலஞ்சு நாட்கள் எடுத்துக்கிறப்போ நீங்களே கவனிப்பீங்க உங்களோட ஜீரண சம்பந்தமான பிரச்சனை முழுவதுமா சரியாகுது இந்த மாதிரி நம்ம உடல்ல சேர்ந்து இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நிர்மூலமாக்குது அலச்சிக்கல் பிரச்சனையே வராது அதனால வயிற்றுல வர்ற எத்தனையோ பிரச்சனைகளை கியூர் பண்ணுது எதுக்குன்னா கிறிஸ்துமஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் அதிகமா இருக்குது அதனால நம்மளோட இதய கல்லீரல்ல வர்ற எந்த பிரச்சனையுமே சுலபமா சரி பண்ணும் கிறிஸ்துமஸ் தண்ணி நம்ம உடலை டிடாக்சிஃபை பண்ணுது அதனால கல்லீரல் கிட்னிய சுத்தப்படுத்துது பிரியில் கிடைக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் ஆட்கால அதிகமா எடுத்துக்கிறதால நம்ம கல்லீரல்ல அதிகமான கழிவுகள் சேர்ந்து போயிருது அதனால நம்மளோட கல்லீரல் கெட்டு போக ஆரம்பிக்குது கல்லீரல் சரியா வேலை செய்யலாட்டி நம்ம உடல்ல கழிவுகள் அதிகமாகும் அதனாலதான் நீங்க தினமும் இந்த மாதிரி ஊறவச்ச கிறிஸ்துமஸ் தண்ணிய டெய்லி எடுத்துக்கோங்க அதனால உங்க உடல் முழுவதுமா சுத்தமாகுது இது சரியா ஜீரணமாகறதால இது ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துறதால நம்ம சாப்பிடுற உணவுகளோட சத்துக்கள் நம்ம உடல்ல கிடைக்குது இப்போ இந்த கிறிஸ்துமஸ் தண்ணிய நம்ம எப்படி தயார் பண்ணனும்னு பாக்கலாம் இதுக்காக பத்துல இருந்து பதினஞ்சு கருப்பு திராட்சையை எடுத்துக்கோங்க அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க இதுல நம்ம கருப்பு திராட்சைய மட்டும் தான் பயன்படுத்தணும் அது கிடைக்கலாட்டி கோல்டன் கலர் கிறிஸ்மஸை பயன்படுத்துங்க இரவு முழுவதுமா இந்த தண்ணியில கிறிஸ்மஸை ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு காலையில வெறும் பயத்துல பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா உலர்ந்த கருப்பு சிவப்பு திராட்சைய ஒன்னு எடுத்து நல்லா மென்ன சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணிய குடிக்கணும் இல்லாட்டி நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா இதை மிக்சி ஜார்ல போட்டு நைஸ் ஜூஸா பண்ணிக்கோங்க ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க இத குடிச்ச அரை மணி நேரத்துக்கு எதையுமே சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது இந்த மாதிரி தொடர்ந்து நாலுல இருந்து அஞ்சு நாட்கள் நாள் தவறாம எடுத்துக்கிறப்போ உங்களோட கண்ணீரல் உடல் டிடாக்சிபை ஆகுது ஆனா இந்த ரெமடியை நீங்க வெளியில கிடைக்கிற ஜங்க் ஜங்க்ஸ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிருங்க இந்த ரெமெடி எடுத்துக்கிறப்போ இந்த நாலஞ்சு நாட்கள்ல அதிகமான காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கோங்க அதனால இந்த ரெமெடியோட ரிசல்ட் உங்களுக்கு வேகமா கிடைக்கும் இந்த ரெமடியை எடுத்துக்கிறப்போ நீங்களே கவனிப்பீங்க உங்களோட ஜீரண சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த டிரிங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சாலே போதும் நாள் முழுவதுமோ ஆக்டிவா இருப்பீங்க உங்க ரத்த நாளங்கள்ல சேர்ந்து இருக்கிற கொழுப்பு கரைதோட ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான பிரச்சனையே வராது இந்த ட்ரிங்க்னால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பெலைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் ஆக்சில் டிக்கெட் மை